பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1100 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சிறுமுகையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட உக்களிக்க கவுண்டர் மகாஜன சங்கம், கோவை மாவட்ட உக்களிக்கர் பொதுநல அறக்கட்டளை மற்றும் நண்பர்கள் பொதுப்பணி சங்கம் ஆகிய அமைப்புகள் சார்பில் மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா மாவட்ட உக்களிக்க கவுண்டர் மகாஜன சங்க தலைவர் வி எஸ் தம்பு தலைமையில் சிறுமுகை ஸ்ரீ விஜயலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கலையரங்கத்தில் நடைபெற்றது. நண்பர்கள் பொதுப்பணி சங்க செயலாளர் சோமசுந்தரம் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட உக்களிக்கர் பொதுநல அறக்கட்டளை தலைவர் வெள்ளியங்கிரி வழிகாட்டு உரை நிகழ்த்தினார். தமிழக உக்களிக்கர் மகாஜன சங்கத்தின் மாநில செயலாளர் ஜனகரன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ விஜயலட்சுமி பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ஆறுமுகசாமி சிறப்புரையாற்றி பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ ஆகிய பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்து 22 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ரூபாய் 5000, இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு ரூபாய் 3000, மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு ரூபாய் 2000 ஊக்கத்தொகையாக வழங்கினர். மூன்று சங்கங்களின் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1100 மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகையாக தலா 2000 மற்றும் 1500 ரூபாய் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சங்கீதா விவசாயத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் மண்டல அளவில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டிகளில் சிறுமுகை விஜயலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்றதற்கு மாணவிகள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் முதல்வர் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.